நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னார் ஒருவர். அவர் யார் உங்களுக்கு தெரியுமா? துபாக்கூர் மோடி. உலக மகா நடிகர். அவர் மாதிரி வந்து இன்னைக்கு உலகத்துல நடிக்கிறது ஆளே கிடையாது. என்ன வேணாலும் வாய்க்கு வந்த வாக்குறுதிகளை அள்ளி கொடுப்பார். கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் அந்த புழுகு ஆகாச புழுகு அவிழ்த்து கொட்டுவதில் அவருக்கு நிகர் அவர்தான். அவர் மாதிரி யாராலும் புழுகு பேசவே முடியாது. இப்ப கூட பார்லிமெண்ட்லயே அந்த புழுகு ஆகாச புழுகு. சட்டப்பேரவை தேர்தல் வருதுன்ன உடனே தமிழ்நாட்டுல ரோட் டெவலப்மெண்ட் மட்டும் 1 லட்சம் கோடி 1,03,000 கோடி நாங்க நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் படிக்கிறாங்க. ஆனா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்ல புரட்டி பார்த்தால் அப்படி ஒரு நிதி ஒதுக்கீடே செய்யல அப்படிங்கிறது தெரியுது. நான் செய்ய போறேன்னு சொன்னா அதுக்கு நிதியை ஒதுக்கீடு செய்யணும் இல்லையா? அது ரெண்டு ஒரே நேரத்தில் இருக்கணும். ஆனா கிடையாது. என்ன இப்ப தேர்தல் வரப்போ அதனால வந்து அடிக்கடி வந்துட்டு போவார் மோடி. என்னென்ன அறிவிப்பு செய்யணுமோ எல்லா அறிவிப்பும் செய்வார். அந்த மாதிரி ஒரு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னவர் மோடி. இப்ப 6 வருஷமா பிரதமரா இருக்காரு. 6.5 வருஷம் போன பீரியட்ல 5 வருஷம் இப்ப ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. ஆனா 259 பேர் வேலைக்கு 1,11,000 பேர் விண்ணப்பம் செய்யறான்னா எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பின்மை அன்எம்ப்ளாய்மெண்ட் இங்க தலைவிரித்து ஆடுகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும்.